ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி நாம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தை எப்போ மாதிரி நானாக வந்து மடித்து போட்டுக்கலாம் இதோட அகலம் வந்து ஒரு ஒம்பதரை இன்ச் எடுத்துக்கோங்க அதோடய லென்த் அதாவது ஸ்லீவோட லென்த் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு இன்ச் எடுத்திருக்கேன் அஞ்சு இன்ஜை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இனி அதோட ஆப்போசிட் சைடு மூணு இன்ச் குறைச்சிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம் ரெண்டு இன்ச்சை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இனி இந்த ரெண்டு பாயிண்டும் ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க வரைஞ்சி விட்டுட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் பத்து இன்ச் இருக்குது அதோட சென்டர் பாயிண்ட் வந்து அஞ்சு இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டனை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் ஸ்லீவ் பேட்டனை கரெக்டாக அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க வரைஞ்சாச்சு இனி நாம ஸ்லீவோட கீழ்ப்பக்கம் அதாவது ஸ்லீவில் வந்து மடித்து தைக்கிற பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஜ் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சரிவாக நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க இனி நாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க அளவுக்கு ஸ்லீவ் பேட்டன் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டன் வந்து கட் பண்ணி முடித்தாச்சு இனி நம்ம இதை வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ண கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த பிங்க் கலர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ஒன்றரை இன்ச் அகலத்தில் நான் வந்து பிங்க் கலர் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாத்துக்கும் அதாவது ரெண்டு ஸ்லீவுக்கும் பத்திர மாதிரி ரெண்டு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் அந்த ஒன்றரை இன்ச்சு கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஸ்லீவோட ராங் சைடாக வச்சுட்டு ஒரு காலிஞ்சு அளவு டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட போகிறோம் அந்த ஒன்றரை இன்ச்சு கிளாத் வந்து நேர் நேர்பீஸாகிட்டே இருக்கட்டும் நமக்கு வந்து நேர் பீஸாக இருந்தாலும் ஸ்லீவில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அழகாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு காலிஞ்சளவு டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச்சிங் போட்டாச்சு இனி அந்த ஒன்றரை இன்ச்சு கிளாத்தை இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க அதாவது அந்த தும்பு பகுதி அதாவது ஸ்டிச்சிங் போட்ட பக்கம் இந்த ஒன்றரை இன்ச்சு கிளாத்தும் சேர்ந்து வர மாதிரி வச்சுட்டு அதோட ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை இந்த மாதிரி மடக்கி நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதோட இன்னொரு ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம் இந்த மாதிரி இன்னொரு ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் ஸ்லீவோட மாடல் வந்து ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டோம் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாடல் நீங்கள் வந்து எதாவது சுடிதாக இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு ஸ்லீவும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கும் அந்த ஒன்றரை இன்ச் கிளாத் வச்சு அழகாக இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் வந்து சுடிதாக இருக்கலாம் இந்த மாதிரி அதாவது நம்மளோட பேண்ட் க்ளாத் அதாவது பாட்டம் கிளாத் வச்சு நம்ம வந்து ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பைப்பிங் மாதிரி தான் ஆனால் அதில் இன்னொரு மெத்தட் பிக்னஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் வந்து ஸ்லீவ் மாடல் வந்து ஸ்டிச் பண்ணுறது வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ